வெற்றிக்கு வித்தாகும் நேர்மறை சிந்தனைகள் என்ற தலைப்பில் இப்போது நமக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை நடத்துவதற்காக திருமதி சாந்தி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். இவருடைய கணவர் பெயர் பி எம் மணிவண்ணன், பிஇ படிச்சிருக்காருங்க, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் தென்னம்பலத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். அப்புறம் இந்த அம்மா வந்து பிஏ படிச்சிருக்காங்க, ஹிந்தியில் பிஏ படிச்சிருக்காங்க. அப்புறம் சான்ஸ்கிரிட்டு, ஆயில் பெயிண்டிங்கு, பென்சில் டிராயிங் இதில் வந்து புலமை பெற்று விளங்குறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய அவார்டு வாங்கியிருக்காங்க. எல்லோருக்கும் வணக்கங்க. முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்த தலைவருக்கும் மாரப்பன் சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. நான் முதல்ல இந்த தலைப்பை எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எல்லார் மனசுலையுமே டெய்லியும் இருக்கும் என்னன்னா, ஏதோ ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்குது எல்லாருக்குமே. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சீக்கிரமாக வந்து டென்ஷன் ஆகிடுறோம் நம்ம. அது ஏன் அப்படி ஆகுது? அது ஆகாமல் இருக்கிறதுக்காக எப்படி வந்து நம்ம நேர்மறை சிந்தனைகளை எடுத்துக்கிறது? அதுதான் பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறதும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால் சீக்கிரமாக தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே சுறுசுறுப்பாக வேலை செய்யணுங்கிறது திருப்பூரில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். வேகமாக செய்கிறோம், இந்த வேலையை சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்கிறீங்கன்னு நினச்சிட்டு படபடப்பாயிடுறீங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட டென்ஷன் ஆயிடுறாங்க. அதாவது திருப்பூரில் இருக்கிற ஒரு சின்ன குழந்தைய கேட்டால் கூட நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை ரொம்ப சரளமாக வருது. அதுக்கான காரணம் என்ன அப்படின் பார்த்தா, நம்மளுடைய டென்ஷன் வந்து நம்மளை மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் பாதிக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதனோட அலைவரிசை உங்களை சுற்றி இருக்கும். அப்போ ஒரு ஒருத்தருமே அதே மாதிரி டென்ஷனில் ஓடிட்டே இருந்தீங்க அப்படிங்கும்போது உங்களை சுற்றி, இப்போ ஒரு ஹால்னால் அந்த ஹாலில் இருக்க எல்லா பர்சன்ஸுக்குமே அதே மாதிரி இருந்தாங்கன்னா அதை சுற்றி அந்த அலைவரிசை ரொம்ப பெரிய ஒரு வட்டமாக ஆகும். இப்போ இந்த ஊரில் ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது, எல்லா கம்பெனிஸ்லேயும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஓடிட்டு தான் இருக்கும். எல்லாருமே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு யாருமே சொல்லி கேட்கவே இல்லை. ஸோ இந்த ஊருக்குள்ளே, ஆக்சுவலாக இந்த ஊருக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகும்போதே நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் ஆட்டோமேட்டிக்காக இந்த டென்ஷன் தொத்திக்கும். வெளியூரில் நான் பல வருஷங்கள் இருந்திருக்கேன். வெளியூரில் இருந்து இந்த ஊருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவேன். அப்படி வரும்போது உள்ளே என்ட்ரு ஆகும்போது எனக்கு அப்படி ஒரு டென்ஷன் வரும், எதுக்குன்னு எனக்கே தெரியாது. ஆனால் அதை நம்ம கவனிச்சோன்னா நமக்கு தெரியும். ஸோ இந்த வைப்ரேஷன் வந்து எல்லாருக்குமே ஏற்படும். நான் இப்போ உங்ககிட்ட பேச போகிறது வந்து சின்ன சின்ன கதைகள் மூலமாக இதெல்லாம் சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். நீண்ட சொற்பொழிவு மாதிரி உங்களுக்கு சொல்ல மாட்டேன், சின்ன சின்ன கதைகளாக சொல்கிறேன். புத்தர் இருந்த காலத்தில் வந்து அவர் இருந்த இடத்துல இருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு எல்லா உயிரினங்களுமே ஒரு உயிர் இன்னொரு உயிரை அடித்து சாப்பிடாதான். ஒரு புலி ஒரு மானை பார்த்தா கூட சாப்பிடாதான், பசிச்சாலும் சாப்பிடாதான். அந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, புத்தருடைய அந்த அன்பு, அந்த வைப்ரேஷன் 100 கிலோமீட்டருக்கு இருந்துச்சான். ஸோ ஒரு மனிதனுடைய வைப்ரேஷன் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே நல்ல எனர்ஜிஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி ஒரு அன்பு வட்டம் உருவாயிரும். எல்லாருமே இந்த கடவுள் படங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பிரைட்டாக ஒரு லைட் போட்டிருப்பாங்க, புத்தர் படத்துக்கு பின்னாடி பார்த்தா அப்படி போட்டிருப்பாங்க. எல்லாம் அதுக்கான ரீசன் என்னன்னா அன்பு. அன்பு எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க ஸ்டேஜஸ் ஆகிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா மோடி அப்படி இருக்கார். ஃபோட்டோஸில் பார்த்தீங்கனாலே தெரியும் இவர் ஆரம்ப காலத்தில் இப்படி தான் இருந்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. உள்ள நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒளி அப்படி அது வெளியில் வரும்போது அந்த மாதிரி ஆயிரும். இதைத்தான் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நேர்மறை சிந்தனை அப்படின்னா நம்ம எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய தன்னம்பிக்கை முதல்ல, ரெண்டாவது நம்மளுடைய எண்ணங்கள் ரொம்ப நல்லதாக இருக்கணும். அந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ ஈடுபாடோட இருக்கிறோம் அப்படிங்கிறது.
தன்னம்பிக்கை எப்போ வரும், நமக்கு மனசில் எப்போ தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக வரும் அப்படின்னா, முதல்ல நம்ம சாப்பாட்டிலிருந்தே ஆரம்பிக்கலாம். நம்ம சாப்பிட்ற உணவு அது எப்போவுமே ஒரு நேர்மறை உணவாக இருந்தால் மட்டும்தான் நமக்குள்ள அந்த எல்லா செயல்களுமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். சாப்பிட்ற உணவில் எப்படிங்க நேர்மறை எதிர்மறைன்னு கண்டுபிடிக்கிறது, கண்டெல்லாம் பிடிக்க முடியாது. நம்ம இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. ஒரு ராஜா வந்து தன்னுடைய ஒரு குரு இருந்தார். அந்த குரு எப்போவுமே காட்டிலே இருப்பார். ராஜா என்ன செஞ்சாருன்னா, நீங்கள் ஒரு தடவை கூட எனக்கு எங்கள் அரண்மனைக்கு வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு ரொம்ப கேட்டுக்கிட்டார். எல்லா அட்வைஸுமே ராஜாவுக்கு அந்த குரு சொன்னது தான் அவர் செய்கிறாரு. நீங்கள் வந்து இந்த மாதிரி எங்கள் அரண்மனைக்கு வாங்க, நான் உங்களுக்கு வந்து குருவுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது சரின்னு சொல்லிட்டு அந்த குரு ஒரு தடவை வரார். வந்தபோது ராஜா எல்லா உபச்சாரங்களும் பண்ணி அப்படியே அவரை வரவேற்று கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்த உடனே, இன்றைக்கி மத்தியானம் நீங்கள் இங்கே தான் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போது ராஜா சொல்கிறாரு, தன்னுடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய சமையல் செய்கிறவங்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, இன்றைக்கி என்னுடைய குருநாதர் வந்திருக்காரு, அதனால் அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலான உணவுகள் எல்லாமே. அப்படின்னா என்னன்னா, இருக்கிறதுலே இந்த பெஸ்ட்டு ரைஸ் போட்டு சாதம் செய்கிறது, எங்கே எவ்வளோ நல்ல நல்ல காய்கறிகள் வச்சு என்னென்ன விதவிதமான வகைகளை செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சு கொடுக்கணும் அவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சமையல் அறையில் எல்லாருமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி செஞ்சு தர்றாங்க அப்படின்னு எல்லாம் அதே மாதிரி ஆயிடுச்சு. மதியானம் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டாங்க, சாப்பிட்டாங்க. குருநாதர் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கட்டும்னு சொல்லி ராஜா நினைக்கிறாரு. ராஜா என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய அறையிலேயே ஓய்வு எடுக்கணும்னு நான் பிரியப்படுறேன் அப்படிங்கிறார். சரின்னு சொல்லி குருநாதர் அதுக்கும் போகிறார். அங்கே போனால் அவருடைய ராஜா அரண்மனைனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அவருடைய ரூம் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அப்போது அந்த ராஜாவோட ரூமில் இருக்க ஒரு செவுத்தில் ஒரு நவரத்ன மாலை மாட்டியிருக்காங்க. இதை அந்த குருநாதர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த நவரத்ன மாலையை பார்த்த உடனேயே அவருக்கு ஒரு ஆசை மனசில், இந்த நவரத்ன மாலையை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு அவருக்கு தோணுது. ஏன் இந்த மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் தோணுதுன்னு அவருக்கு அப்போ தோணலை. ஆக்சுவலாக ராஜாட்ட கேட்டாலே கொடுத்துருவாரு, ஏன்னா தன்னுடைய குருநாதருக்கு கொடுக்காம வேற யாருக்கு செய்ய போறாரு அப்படின்னு. ஆனால் இவர் அந்த நவரத்ன மாலை எடுக்கணும்னு நினச்சி எடுத்துட்டார். கொஞ்ச நேரம் ரெஸ்டாக எடுத்து முடிச்சுட்டு குருநாதர் அவரோட ஆசிரமத்துக்கு கிளம்பி போயிட்டார். ஆசிரமத்துக்கு போனதுக்கப்புறம் அவர் நினச்சி பார்க்குறாரு, ஏன் நம்ம இதை இப்படி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்ட்டு. இதுக்கிடையில் ராஜா வந்து அவருடைய அறைக்கு போய் பார்க்கும்போது நவரத்ன மாலை இல்லைன்ன உடனே யாரோ திருட வந்து திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி இந்த நவரத்ன மாலையை கொண்டு வந்து கொடுத்தா அவங்களுக்கு இந்த மாதிரி சன்மானம் அப்படின்னு சொல்லி. அடுத்த நாள் குருவே வராரு, திரும்பவும் வந்து இந்த நவரத்ன மாலையை கொடுக்குறாரு ராஜா கிட்ட. இந்த மாலையை நான் தான் எடுத்துகிட்டு போனேன், மன்னிச்சுக்கோ இந்த வச்சுக்கோன்னு. இல்லை குரு, நீங்கள் போய் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, உங்களுக்கு இதுக்கு என்ன தேவை, நவரத்ன மாலைக்கு உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, யாரோ ஒரு திருடனதை மறைக்கிறதுக்காக உங்கள் கையில் கொடுத்து கொடுக்க சொல்லிட்டான் போல இருக்குது, நீங்கள் பரவாயில்ல சொல்லுங்கள், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்லி ராஜா சொல்கிறோம். இல்லை நான் தான் எடுத்துகிட்டு போனேன்னு சொல்லி குருநாதர் சொல்கிறார். அப்போ எதுக்காக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க, கேட்டிருந்தாலே கொடுத்துருப்பேனே அப்படின்னு அவர் ராஜா கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ நேற்று எனக்கு சமைச்சு போட்ட உணவெல்லாம் எங்கே இருந்து வந்ததுன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ காய்கறிகள் எந்த தோட்டத்தில் இருந்து வந்தது, பழங்கள்லாம் எங்கேருந்து வந்தது, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வராங்க. அரிசி எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்கும்போது, சிப்பாய்கள்லாம் நகர்வலம் போன போது யாரோ ஒரு திருடன் முதுகில் ஏதோ வச்சுட்டு ஓடிட்டு இருந்திருக்கான். அவனை என்னன்னு பார்த்து பிடிக்கும்போது அவன் அந்த மூட்டைக்குள்ளே போட்டு ஓடிட்டான். அந்த மூட்டையில் இருந்தது அரிசி. அந்த அரிசியை பிரித்து பார்க்கும்போது ரொம்ப நல்ல குவாலிட்டியான அரிசி. சரின்னு அதை எடுத்துகிட்டு வந்து அரசவையில் வச்சுருக்காங்க. அவங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது அஞ்சு நாளைக்குள்ளே வந்து வாங்கிக்கோங்க, யாராக இருந்தாலும் யாரதாக இருந்தாலும் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டில் அவங்க சொல்லிடுறாங்க. ஆனால் யாருமே வந்து வாங்கலை, அதனால அந்த அரிசி வந்து இங்கேயே நின்றுச்சு. ஸோ இவங்க வந்து குருநாதருக்கு ஒரு நல்ல உணவு கொடுக்கணும்னு சொன்னோடனே அந்த அரிசியை பார்த்த உடனே சமையல்காரவங்களுக்கெல்லாம் என்ன தோணுச்சு, இந்த அரிசியை சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு. இதில் தப்பொன்றும் இல்லை, சமைச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த அரிசி வந்து ஒரு திருடனோட முதுகில் கொஞ்ச நேரம் இருந்தபோது அந்த திருடனோட மனசில் இருந்த எண்ணம் என்ன அப்படின்னா, திருடுறது.
சோ அந்த தன்மை அந்த அரிசியில வந்துரும். அத சமைச்சு நாம சாப்பிடும்போது நமக்கும் அந்த எண்ணம் வந்துரும்.